நான் மருத்துவர் பாலசுப்ரமணியன், உயிர் வேதியியல் துறை நிபுணர். இன்று மருத்துவ நேரலை நிகழ்ச்சியில் குழந்தைகள் மருத்துவம் மற்றும் அது குறித்த சந்தேகங்களுக்கு விடையளிக்கிறதுக்கு மருத்துவர் விநாயகம் அவர்கள் வந்திருப்பாங்க. மருத்துவர் விநாயகம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் உயிர் வேதியியல் துறையை பொறுத்தவரையில் குழந்தைகளோட இரத்த மாதிரிகள் மற்றும் சோதனைகளுக்கு வரக்கூடிய லேப் டெஸ்ட்டுகளுக்கு வரக்கூடிய இன்வெஸ்டிகேஷன்ஸ் பற்றி ஒரு சில குறிப்புகள் கொடுக்கலாமன்னு சொல்லிட்டு இன்று நான் வந்திருக்கிறேன். குழந்தைகளுக்கு காமனாக வந்து காய்ச்சல் வந்து இப்போ அதிகமாக காணப்படுது. அதுவும் இப்போது இந்த டெங்கு சீசன், அது போல் வந்து நிறைய வைரஸ்ஸு, பாக்டீரியா, இது போன்ற கிருமிகள், இதனால் வரக்கூடிய காய்ச்சல் வந்து ஒரு நம்ம வந்து சாதாரணமாக வந்து காய்ச்சலில் நினச்சிக்கிறோம். காய்ச்சலை பொறுத்தவரையில் நம்ம போயிட்டு வந்து ஒரு மெடிக்கல்லையோ இல்லை வந்து ஒரு இதுலேயோ வந்து நம்மளே வந்து ஒரு சிறப்பையோ ஒரு மருந்துகளையோ வாங்கி குழந்தைகளுக்கு கொடுக்குறதன் மூலமாக அந்த இதை வந்து நம்ம இப்போதைக்கு இது பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. அது ஒரு முக்கியமான ஒரு குறியீடு ஆக்சுவலாக காய்ச்சல்ன்றது. அப்படி காய்ச்சல் வரும் பட்சத்தில் வரக்கூடிய டெஸ்ட்டுகளில் காமனாக பண்ணக்கூடிய டெஸ்ட்டு வந்து சிபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. இந்த சிபிசியை பொறுத்தவரையில் நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், டோட்டல் செல் கவுண்ட் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். டபிள்யூபிசி கவுண்ட், அதாவது வெள்ளணுக்கள் எவ்வளோ இருக்குதுன்றது பார்க்குறோம். சிகப்பணுக்கள் எவ்வளோ இருக்குதுன்றது பார்க்குறோம். இது கூட வந்து ஹீமோக்ளோபின் பார்க்குறோம். அப்புறம் மலேரியா காஸ் பண்ணக்கூடிய அந்த பேரசைட் கொசுக்கள், பிளாஸ்மோடியம் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கொசுக்களை பற்றி வந்து இருக்குதா இல்லையா, நம்மளோட ரத்த இதில் வந்து அதுங்க தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குதா அப்படின்ற இதுவும் அதில் சேர்ந்து வருது. இஎஸ்ஆர் என்று அழைக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டும் வந்து அதில் வருது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட்டு தான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய பிளேட்லெட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டு. ஸோ பிளேட்லெட்டுங்கிறது வந்து இந்த டெங்கு காய்ச்சலில் பொறுத்தவரையில் நிறைய காரணங்களால் பிளேட்லெட்டு வந்து கம்மியாகலாம். அதில் ஒரு முக்கியமான காரணம் இந்த டெங்கு காய்ச்சல். ஸோ வந்து டெங்கு காய்ச்சல் வரும்போது பிளேட்லெட்டுகள் மிகவும் குறைந்து காணப்படுது. அப்படிங்கும் போது ரத்தம் வந்து அதிகமாக வந்து இழக்க நேரிடுது. அந்த குழந்தைங்களுக்கு மூக்கு வழியாக ரத்தம் கசிகிறது இல்லை வந்து பிற சீரியஸான ஒரு கண்டிஷன்களுக்கு அது வழிவகுக்கும் அப்படிங்கிறதுனால அந்த பிளேட்லெட்டை நம்ம உத்து நோக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். சிஆர்பி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்குது. சிஆர்பிங்கிற டெஸ்ட்டு வந்து இது பாக்டீரியாவா இல்லை வைரஸா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும், இந்த குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணுறதுக்கும் வந்து சிஆர்பிங்கிற டெஸ்ட்டு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது குறித்து மேலும் சில தகவல்கள் அவர் வந்து டாக்டர் விநாயகம் சார் அவர்கள் தருவாங்க. ஸோ டாக்டர் சார், ஓவர் டு யூ.